ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பாக்க போறோம்னா ஆஃபீஸில் ஹிந்தில பேசுகிறதுக்கான சில இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம் சில பேருக்கு தன்னுடைய ஆஃபீஸில் ஹிந்தி பேசுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அல்லது தன்னுடைய ஆஃபீஸே வந்துட்டு நார்த் இந்தியாவில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸில் ஹிந்தி எப்படி பேசணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும் அதுல முக்கியமான சில சென்டென்சஸ் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தான் பேசணும் அதுக்காக மட்டும்தான் ஹிந்தி தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ அது ரிலேட்டடா நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறப்ப என்ன மாதிரி சென்டென்சஸ் ஹிந்தியில் யூஸ் ஆகும் அப்படி அப்படிங்கிறது அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதையும் போய் தவறாம பாருங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்டென்ஸ் பாருங்க எனக்கு வேலை கிடைத்து விட்டது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே நோக்கரி மில்கை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு இப்போ நீங்க சொல்றீங்க ஸோ முஜேங்கிறது எனக்கு நோக்கரி அப்படிங்கிறது வேலை மில்கி அப்படின்னா கிடைத்து விட்டது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இவர்கள் என்னுடைய கொலீக்ஸ் அதாவது கூட வேலை பாக்குறவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வார்த்தைக்கு கொலீக்ஸ்னே நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹிந்தில எப்படி சொல்லலாம் பாருங்க ஏ மேரே கொலீக்ஸ் ஹே ஏ மேரே கொலீக்ஸ் ஹே ஏன்னா இவர்கள் மேரே அப்படின்னா என்னுடைய கொலீக்ஸ் அப்படிங்கறது ஆஹ் நீங்க ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் ஒரே மாதிரியே சொல்லிக்கலாம் அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் அது என்னன்னா லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்றது ஓகே விடுப்பு எடுப்பதற்கு முன் பாஸ் இடம் அப்ரூவல் பெற வேண்டும் அப்படின்னு ஹிந்தில எப்படி சொல்லாம் பாருங்க சுட்டி லேனே படுத்தாக கொஞ்சம் பெருசா இருக்கும் சின்ன சின்னதா பிரிச்சு படிக்கலாம் ஈஸியா இருக்கும் சுட்டி லேனே அப்படின்னா ஆஹ் சுட்டிங்கிறது விடுமுறை ஓகே லேனே அப்படிங்கறதை எடுப்பது இல்லை வாங்குறதுன்னு அர்த்தம் சோ சுட்டி லேனே அப்படிங்கிறது லீவ் எடுக்கிறதுன்னு அர்த்தம் சே பஹலே அப்படின்னா லீவ் எடுக்கிறதுக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் பாஸ் சே அப்படிங்கிறது பாஸ் இடம் அப்ரூவல் லேனா படுத்தாக அப்ரூவல் அப்படிங்கிறது மறுபடியும் வாங்குறது வாங்கி ஆக வேண்டும் இந்த அப்ரூவல் அப்படின்னு ஹிந்தில சொல்றோம் இன்னொரு வாட்டி பாருங்க சுட்டி லேனே பாஸ் அப்ரூவல் நெக்ஸ்ட் ஒன் எவ்வளவு நேரம் ஆகும்

ஜல்தி கர்ணே அப்படின்னா வேகமா செய்வதற்கு கோஷிஷ் கரோ அப்படின்னா முயற்சி செய் அப்படின்னு அர்த்தம் கோஷிஷ் கரோ அப்படின்னா கொஞ்சம் வேகமா செய்யறதுக்கு முயற்சி சொல்றோம் இது எப்போ ஆபீஸ்ல யூஸ் ஆகும்னா நீங்க வந்து ஒருத்தரை வேலை வாங்குற ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சொல்லலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கொஞ்சம் வேகமா செய்யி அப்படின்னு சொல்லும் போதும் சொல்லலாம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நமக்கு போனஸ் கிடைக்குமா நமக்கு போனஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா ஹமே போனஸ் மிலேகா கியா ஹமே போனஸ் மிலேகா ஹமே அப்படிங்கிறது நமக்குன்னு அர்த்தம் போனஸ் மிலேகா அப்படின்னா போனஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேக்குறோம் ஓகே அதனாலதான் கேவை வந்து இந்த சென்டென்ஸோட ஆட் போனஸ் மிலேகா அப்படின்னு கேட்டாலும் சரி இல்ல கேவை சேர்த்துட்டு கே ஹமே போனஸ் மிலேகா அப்படின்னு கேட்டாலும் சரி ஒரே மீனிங் தான் தரும் நமக்கு போனஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸ் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பு எனக்கு ஒரு இமெயில் அனுப்பு எனக்கு ஒரு மெயில் அனுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு ஏக் இமெயில் பேஜ்தோ து எனக்குமெயில் அப்படிங்கிறது ஒரு இமெயில் பேஜ்தோ அப்படின்னா விடுன்னு அர்த்தம் வெறுமனே பேஜோ அப்படின்னு நீங்க சொல்லலாம் பேஜ் தோ அப்படின்னு சொல்லலாம் பேஜ் பேஜோ அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா அனுப்புன்னு அர்த்தம் பேஜ்தோ அப்படிங்கிறது இந்த பேஜ் வழக்குல சொல்லக்கூடிய அனுப்பி விடுன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கான ஈக்குவல் வார்த்தை தான் வந்து பேஜ்தோ இப்ப இதுவே ஒரு பாஸ்டென்ஸ்ல பாருங்க நீ இமெயில் அனுப்பினியா அப்படின்னு சொல்லி நீ இமெயில் அனுப்பினாயா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஹிந்தில கியா தும்னே இமெயில் பேஜ் தி தும்னே இமெயில் பேஜ்தி சோ இங்க வந்து அந்த பேஜ் தோ அப்படிங்கறது பாஸ்டென்ஸா இருக்கிறதுனால பேஜ்தி அப்படின்னு மாறி இருக்கு ஸோ பேஜ் தோ அப்படின்னா அனுப்பி விடு அப்படின்னு அர்த்தம் பேஜ் தி அப்படின்னு நம்ம கேள்வியா கேட்டோம்னா விட்டியா அப்படின்னு கேட்குறோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை பத்தி என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறோம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி ஏற்கனவே ஆபீஸ்ல இருக்கவங்க கிட்ட நீங்க தெளிவாக கேக்குறதுக்காக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஹிந்தில பாருங்க இஸ்கே பாரேமே முஜே பதா சக்தே அப்படின் சொல்ல முடியுமா सकते அப்படிங்கறத சொல்லுவது சக்தேக அப்படின்னா முடியுமான்னு बता ஓகே हैं அப்படின்னா சொல்ல முடியுமா அடுத்த சென்டென்ஸ் உன்னுடைய லேப்டாப் வேலை செய்யுதா so உங்களுக்கு ஏதோ problem ஆ இருக்கு உங்களுது செக் செக் check பண்றீங்க அடுத்தவங்க கிட்ட so உங்களுது வேலை செய்யுதா அப்படின்னு கேக்குறதுக்கு तुम्हारा laptop काम कर रहा है क्या तुम्हारा laptop काम कर रहा है क्या so तुम्हारा அப்படிங்கிறது உன்னுடைய லேப்டாப்புக்கு லேப்டாப்னே laptop சொல்லிக்கிறோம் காம் கர் ரஹா ஹே அப்படின்னா வேலை செய்கிறதா அப்படின்னு கேக்குறதுக்கு இந்த கியாவோட முடிச்சிருக்கனால இது ஒரு கொஷினா மாறிடுது ஸோ காம் கர் ரஹா ஹே அப்படின்னா வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் இந்த கியாவை என்டிங்ல சேர்த்துட்டனால வேலை செய்கிறதா அப்படின்னு கேட்குறோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மீட்டிங்க்கு நீங்க ரெடியா நீங்க தயாரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹிந்தியில கியா ஆப் மீட்டிங் கேலியே தயார் ஹே கியா ஆப் மீட்டிங் கேலியே தயார் சோ தயார் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்லயும் தயார் தான் ஹிந்திலயும் தயார் தான் ரெடின்னு சொல்லுவோம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆப் அப்படிங்கிறது நீங்க மீட்டிங் கேலியே அப்படின்னா மீட்டிங்கிற்காக அப்படின்னு அர்த்தம் தயார் ஹெ அப்படின்னா தயாரா அப்படின்னு கேக்குறீங்க அதே மாதிரி மீட்டிங் தொடங்கி விட்டது மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு மீட்டிங்யா மீட்டிங் ஷுரு ஹோகயா ஷுரு அப்படின்னாக்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் ஸோ ஸ்டார்ட் ஆகிறதுன்னு அர்த்தம் ஹோகயா அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றோம் ஸோ ஷுரு ஹோகயா அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருச்சு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் செய்ய முடியுமா நீங்க இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா ஆப் ஆஜ் ப்ரெசன்டேஷன் கர் சக்தே கியா ஆப் ஆஜ் பிரசன்டேஷன் கர் சக்தே நீங்க சொல்லுவோம் சக்தே அப்படின்னா முடியுமான்னு கேட்கறதுக்காக இங்க நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்த சென்டென்ஸ் லன்ச் பிரேக் எவ்வளவு நேரம் லன்ச் பிரேக் எவ்வளவு நேரம் இதை ஹிந்தில லன்ச் பிரேக் கித்னே சமயக்காக லன்ச் பிரேக் கித்னே சமயக்காக கித்னே அப்படிங்கிறது எவ்வளவு சமய அப்படிங்கறது உங்களுக்கு தமிழ்லேயே தெரிஞ்ச மாதிரிதான் சமயம் நேரம்னு சொல்றதுக்கு சமையன்னு சொல்லுவோம் கித்னே சமயக்காக அப்படின்னா எவ்வளவு நேரம் முடியாது லஞ்ச் பிரேக் அப்படின்னு கேக்குறோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க லன்ச் பிரேக்ல சந்திப்போம் சோ லன்ச் பிரேக்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹிந்தில சொல்லணும்னா ஹம் லன்ச் சொல்லலாம் ஹம் லன்ச் பிரேக்ல மிலேங்கே அப்படின்னா மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது சந்திப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு மிலேங்கே அப்படின்னு சொல்லுவோம் சோ ஹம் லன்ச் பிரேக் மே மிளங்கேன்னா நாம லன்ச் பிரேக்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்றோம் இதுவே அப்புறம் சந்திப்போம் அப்புறமே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வேற இடத்துக்கு போயிருவோம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி நேரத்துல ஹம் பாத்மே மிலேங்கே அப்படின்னு சொல்லலாம் ஹம் பாத்மே மிலேங்கே ஹம்னா நாம பாத்மே அப்படின்னாக்க அப்புறமே அர்த்தம் மீட் பண்ணலாம் சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம் ஹம் சொல்லலாம் அல்லது பாத்மே மிளங்கேன்றத மட்டும் சொல்லலாம் ஹம் அப்படிங்கிற வார்த்தை அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் மேனேஜரிடம் கேளு சோ மேனேஜர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல இதுக்கு ஹிந்தில மேனேஜர்ஸே பூச்சோ மேனேஜர்ஸே பூச்சோ சோ மேனேஜர் கிட்ட கேளு ஒரு கேள்வியை கேக்கும் போது பூச்சோ அப்படிங்கற இந்த வார்த்தையை விடுமுறையில் இருக்கிறேன் நான் இன்று விடுமுறையில் இருக்கிறேன் நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே ஆஜ் சுட்டி சுட்டி பர் ஹூ மே அப்படிங்கிறது நான் ஆஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு சுட்டி அப்படின்னா ஹாலிடே லீவு இதுக்கு எல்லாமே வந்து சுட்டின்னு சொல்லுவோம் லீவ்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க இந்த ஆபீஸ்க்கு புதுசா ஓகே நீங்க இந்த புதிய வரா அப்படின்னு கேக்குறதுக்கு கியா ஆப் இஸ் ஆபீஸ் பர் நயே கியா ஆப் இஸ் ஆபீஸ் பர் நயே சோ ஆப் அப்படிங்கிறது நீங்க இஸ் அப்படிங்கிறது இஸ் ஆபீஸ் அப்படின்னா இந்த ஆபீஸ் பர் அப்படிங்கறது இந்த ஆபீஸ்ல ஓகே அப்படின்னா புதியவரான்னு கேக்குறோம் புதுசுன்னு சொல்றதுக்கான அர்த்தம் அது வந்து யார பத்தி பேசுறோமோ அதுக்கேத்த மாதிரி நயா அல்லது நயி அல்லது நயே இந்த மூணு வார்த்தையில ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஆப் அப்படின்னு சொல்லி மரியாதையா ஒரு கிட்ட பேசுறதுனால நயான்னு சொல்லல நயே அப்படின்னு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா நீங்க எப்போ சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்னே கப் ஜாயின் கியா ஆப்னே கப் ஜாயின் கியா ஆப்னே அப்படின்னா நீங்க கப் அப்படிங்கிறது எப்பொழுது ஜாயின் கியா அப்படின்னா ஜாயின் பண்ணீங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஏதாவது ஃபோன் வந்ததா ஏதாவது ஃபோன் வந்ததா அப்படின்னு கேக்குறதுக்கு கோயி ஃபோன் ஆயா கோயி ஃபோன் ஆயா அப்படிங்கிறதுக்கு கோயி கோயி ஃபோன் அப்படின்னா ஏதாவது ஃபோன் ஏதாவது கால் வந்ததான்னு கேட்போம் இல்லையா அது கூட போன் தான் சொல்லிட்டா தான் ஆயா அப்படிங்கறது வந்ததா அப்படின்னு கேக்குறோம் அதே சென்டென்ஸ்ல சின்னதா ஒரு கரெக்ஷனோட பாருங்க மேனேஜர் கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா அப்படின்னு கேக்குறோம் ஓகே இத நீங்க ஹிந்தில எப்படி சொல்லலாம் பாருங்க மேனேஜர் சே ஆயா மேனேஜர் சே ஃபோன் ஆயா இருந்து ஃபோன் வந்ததா அப்படின்னு கேக்குறோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதை சீக்கிரம் சரி செய் இதை சீக்கிரம் சரி செய் அப்படின்னு சொல்றதுக்கு இசை டீக் கர்தோ இசே இதை ஜல்தினா சீக்கிரம் சரி பண்றது அப்படிங்கறத டீக் கர் அப்படின்னு சொல்லுவாங்க டீக் கரோன்னு சொன்னாலும் சரி டீக் கர்தோ அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான் வரும் சோ டீக் கர்தோ அப்படிங்கறது பேச்சு வழக்குல செஞ்சிருன்னு சொல்லுவோம் இல்லையா சரி செஞ்சிரு அப்படின்னு அதுக்காக இந்த கருதோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம ஆபீஸ்ல யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கும்போது போது இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க எனக்கு உதவ முடியுமான்னு கேட்போம் தமிழ்ல ஸோ இதை ஹிந்தில எப்படி கேட்கலாம் பாருங்க ஆப் முஜே மதத் நீங்க முஜேனா எனக்கு மதத் அப்படிங்கிறது உதவி கர் சக்தே அப்படின்னா பண்ண முடியும்னு அர்த்தம் ஹே கியா அப்படின்னு இந்த கியான்ற வார்த்தையை ஆட் பண்றதுனால பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறோம் ஓகே மதத் கர் சக்தே எனக்கு உதவி செய்ய முடியுமா ஸோ அவ்வளோதாங்க இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போக உங்கள் ஆஃபீஸில் வேறு ஏதாவது சென்டென்சஸ் அடிக்கடி யூஸ் ஆகுது அதுக்கான ஹிந்தி ஃபார்மேட் எனக்கு தெரியலை அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம தனியாக ஒரு வீடியோவா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்